ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி டிவிஆரை டைரெக்டாக எப்படி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹை ஃபோக்கஸ் கேமரா டிவிஆர் நம்மக்கிட்ட இருக்கு. இப்போது ஹை ஃபோக்கஸ் கேமரா டிவிஆர் ப்ரீமியம் சீரிஸ் டிவிஆர் இருக்கு, பாருங்கள். இப்போ அந்த டிவிஆரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது 4 சேனல் டிவிஆர், அதனால் 4 வீடியோ இன்புட் இருக்குது. ஒரு ஆடியோ இன், ஒரு ஆடியோ அவுட், ஒரு விஜிஏ, ஒரு ஹெச்டிஎம்ஐ, 2 யூஎஸ்பி, ஒரு லேன் கேபிள், 4 கனெக்ட் பண்ணுறது, 1 பவர். இப்போது அந்த டிவிஆருக்கு பவரை கனெக்ட் பண்ணிவிடுவோம். 12 வோல்ட் கரெக்டாக கொடுத்துட்றேன், 12 வோல்ட் கொடுத்துட்டேன். அதே மாதிரி கேமராக்கும் பவர் கொடுத்துருவோம். சேம் பவரை ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி நான் பவர் கொடுத்துக்கிறேன். பவர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ லேப்டாப்லேருந்து ஒரு லேன் கேபிள் எடுத்து டைரெக்டாக டிவிஆரில் கனெக்ட் பண்ணுறோம். லேன் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது அந்த வியூ வர்றதுக்கான இந்த பிஎன்சி கேபிள், அதை கேமரா எண்டில் ஒரு எண்டுலையும் அதே மாதிரி டிவிஆரில் கனெக்ட் பண்ணிடுறோம். கேமராவில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ டிவிஆர்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது லேப்டாப்பில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். லேப்டாப்பில் இப்போது அதுக்கு தேவையான டூல், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ரீமியம் சீரிஸ் டிவிஆர் ஹை ஃபோக்கஸ் வருது. ஸோ அதுக்கு தேவைப்படுற டூல் வந்து ஐபி கான்ஃபிக் டூல். அந்த டூல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது கனெக்ட் பண்ணியிருக்க டிவிஆர் அங்கே காட்டுது, அதில் ஐபி அட்ரஸ் அங்கே இருக்குது பாருங்கள். இப்போ டைரெக்டாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் அங்கே கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகலை, என்ன ரீசன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பிங்க் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். கமெண்டில் பிங்க் ஐபி கவுண்ட்ரி போட்டிருக்கோம். ஓகே, பிங்க் போட்டு அதை ஐபி செக் பண்ணுறோம். பிங்க் ஆகலை, அதுலேயே உங்களுக்கு என்ன ஐபின்றதே காட்டிடுது. ஐபி கான்ஃபிக் போடலன்னு டேரெக்டாக அதுலேயும் காமிச்சிருக்கு. 0 சீரீஸில் இருக்குது, ஆனால் டிவிஆர் வந்து 1.0 சீரீஸில் இருக்குது. அதனால் நம்ம டேரெக்டாக உள்ளே போய்ட்டு கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸாக மாற்றுறோம். இத்தர்நெட்டில் அந்த செட்டப்பில் போய்ட்டு உள்ளே லாகின் பண்ணி IPv4 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் டிசேபிள் இருக்குது, ஒன்று தான் எனேபிள் இருக்குது. அதில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ அங்கே 0 இருக்குது, அதை 1 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 அப்படின்னு மாற்றிட்டோம். இது வரைக்கும் பிங்க் ஆகலை இன்னும், இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பிங்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ ரிப்ளை வருது, அந்த டிவிஆர் வந்து ரிப்ளை கொடுக்குது கம்ப்யூட்டருக்கு. இப்போது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் செக் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம அந்த டூலில் ஓப்பனில் இருக்கேன், அந்த டூல்லே செக் பண்ணிப்போம். டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஐ ஃபோக்கஸ் நேம் வருது பாருங்கள். இப்போ அந்த டிவிஆரில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போடலாம். லாகின் கொடுத்தாச்சு. ஹார்ட் டிஸ்க் இல்லை அப்படின்றத சொல்லுது. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ லைவ் வியூ போவோம். லைவ் வியூவில் போனீங்கன்னா அங்கே எத்தனை கேமராஸ் இருக்குது அப்படின்றத காட்டும் லெஃப்ட் சைடில். அதில் எந்த கேமரா வியூ வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கேமரோட வியூ உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு லேப்டாப்பில் மானிட்டர் இல்லாமல் டைரெக்டாக வியூ பார்க்குறது.